क्या? விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாரதி கண்ணம்மா என்ற சீரியலில் வெண்பா என்ற கதாபாத்திரத்தில் வில்லியாக நடிக்கும் நடிகைதான் ஃபரினா. இவர் சின்ன திரையில் தொடக்கத்தில் தொகுப்பாளினியாக அறிமுகமாகி அதன் பின் முன்னணி சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் திருமணமாகி தற்போது நிறைமாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறார். அவ்வப்போது போட்டோ ஷூட்டுகளை நடத்தி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் ஃபரினா அத்துடன் தனது வயிற்று பகுதியில் மெஹந்தி போட்டிருக்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படத்தில் பெரும்பாலும் தனது வயிற்று பகுதியை காண்பித்துதான் எடுப்பார். ரசிகர்கள் பலரும் நிறைமாத வயிற்றை காண்பித்தபடி புகைப்படம் எடுக்காதீர்கள், அது குழந்தைக்கு ஆபத்தானது, மேலும் வயிற்றை பார்த்து கண்ணு வைத்து விடுவார்கள் என்று ஃபரினாவின் ரசிகர்கள் தங்கள் கமெண்ட்கள் மூலமாக ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் அதை ஏற்க மறுத்த ஃபரினா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, எதுவும் நடக்காது என்று பதிலளித்துள்ளார். மற்றொரு ரசிகர், நீங்கள் முஸ்லிம் என்பதால் சினிமாவில் வருவதற்கு உங்கள் குடும்பத்தில் பல தடைகள் ஏற்பட்டு இருக்குமே என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ஃபரினா, மதத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும், அது குறை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டது, மேலும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை நான் எப்போதுமே தவிர்த்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார். மதத்தை பற்றி சர்ச்சையான பதில் அளித்திருப்பது ஒருபுறம் இருந்தாலும், ஒரு பொது தளத்தில் தைரியமாக பதிலளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சோசியல் மீடியாவில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கும் ஃபரினா, ரசிகர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் உடனுக்குடன் பதில் அளிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். இதன் காரணமாகவே ஃபரினாவிற்கு எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டமே உள்ளது. சினிமாவில் வில்லனாக இருந்து நிஜ வாழ்க்கையில் கெத்தாக வாழ்ந்த மூன்று முக்கிய பிரபலங்களை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக கே பாலாஜி. ரஜினியின் பில்லா படத்தின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் பாலாஜி. போலீஸ் கதாபாத்திரத்தில் மிக தத்ரூபமாக நடித்து பிரபலமானவர் என்றே கூறலாம். இவர் பல படங்களில் வில்லனாக நடித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் தன்னை சார்ந்து இருப்பவர்களை மதித்து நல்ல மனிதர் என்ற பெயரை பெற்றவர். இரண்டாவதாக செந்தாமரை. குணச்சித்திர கதாபாத்திரத்தில் மிக தத்ரூபமாக நடிப்பவர் செந்தாமரை. கிராமத்து படங்கள் என்றாலே இவர் இல்லாமல் சுவாரஸ்யம் இருக்காது என்றே கூறலாம். ஒரு காலத்தில் சாப்பாட்டிற்கே வழி இல்லை என்றாலும் கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாராம், அதாவது சாப்பாடு இல்லை என்றாலும் புகைப்பிடித்து கொண்டே காலத்தை கழித்து விடுவாராம். இவரும் வில்லன் கதாபாத்திரத்தின் மூலமாகத்தான் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பல உதவிகளை செய்து தன்னை சார்ந்து இருப்பவர்களிடம் புகழ் பெற்றுள்ளார். இறுதியாக எம் என் நம்பியார். சிவாஜி, எம்ஜிஆர் காலத்தில் வில்லனாக தடம் பதித்தவர் எம் என் நம்பியார். சினிமாவில் மட்டும்தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்தவர் என்றே கூறலாம். மெல்ல மெல்ல தனது வில்லன் கதாபாத்திரத்தை விட்டுவிட்டு காமெடியனாகவும் நடித்துள்ளார். அவரை பற்றி தெரியாத பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் உள்ளது. கடைசி வரை சைவ உணவை மட்டுமே எடுத்துள்ளார். எம் என் நம்பியார் எம்ஜிஆருடன் நெருங்கிய நண்பராகவும் சினிமா துறையில் வலம் வந்துள்ளார். கடைசி வரைக்கும் தனது ஒழுக்கம் நாணயம் என்று வாழ்ந்து கடைபிடித்து மறைந்தவர் இவர்.